ஹாய் அப்டேட் சேனல் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். டிசம்பர் 12 நேற்று நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பிறந்த நாளுங்க. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதை தொடர்ந்து ரசிகர்கள்லாம் பல இடங்களில் கேக்கும் இனிப்பும் கொடுத்து கொண்டாடிட்டு வந்தாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள், பின்னணி பாடகரான எஸ்.பி.பி. அவர்கள், இவங்களெல்லாம் அழைத்து லாரன்ஸ் அவர்கள் மக்களின் தலைவர் அப்படின்னு பேர் வச்சு ரஜினி அவர்களுக்கு பிறந்தநாள் விழாவே கொண்டாடினாருங்க. அந்த விழாவில் பேசின நடிகர் லாரன்ஸ் அவர்கள் ஜாட மாடையாக பேச ஆரம்பித்ததிலிருந்து சீமானை அவர்களை தாக்கியே பேசி வந்தாருங்க. அதற்கான காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ரஜினி அரசியலுக்கு வருவதை ஆரம்பத்திலிருந்தே சீமான் அவர்கள் தாங்க எதிர்த்து வராரு. இதனால் ஆத்திரமடைந்த ரஜினியின் தீவிர ரசிகரும் நடிகருமான லாரன்ஸ் அவர்கள் சீமானை ஜாடமாடையாக தாக்கி வந்தார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, சீமான் அப்படின்னு அவர் பேரை சொன்னதுமே அங்கே அமர்ந்திருந்த ரசிகர்கள் எல்லாருமே சீமான் அவர்களை பேரை சொல்லவோ திட்டவோ கூடாது அப்படின்னு சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இதனால் லாரன்ஸ் அவர்கள் அதிர்ந்தே போனார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே அனுமதிக்கப்பட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர் மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் மற்றும் தீவிர ரசிகர்கள் தாங்க. அவங்களே சீமானுக்கு ஆதரவு கொடுக்கறத பார்த்துட்டு அதிர்ந்து போன லாரன்ஸ் அவர்கள், சரி இனி நான் அவரை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் செருப்பு மற்றும் வாட்டர் பாட்டிலை ஸ்டேஜுக்கே தூக்கி எரிஞ்சிருக்காங்கங்க. இதனால் அந்த விழா அவசர அவசரமாக முடித்து வைக்கப்பட்டது. இப்போது இந்த நியூஸ் தாங்க சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. மேலும் இது போன்ற வித்தியாசமான தகவல்களை தெரிந்து கொள்ள அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.